வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த நல்ல நாளை எதிர்பார்த்து தான் பல ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா சமீப காலமாக உங்களுக்கே தெரியும், ஒரு சில குறைபாடுகள்லாம் வந்து ஒரு ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னால், ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் தயாரிப்பாளர் சங்கம் நடுவில் ரொம்ப கேப் விட்டு சில பிரச்சனைகள் சந்திச்சிருந்தது. அதனால் பல பேரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பத்தாவதுக்கு கொரோனா ரெண்டும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து டோட்டலாக காலி பண்ணிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவன் நம்மளுக்கு துணை இருக்கும் வகையில் ஒரு புதிதாக இப்போது ஆரம்பிச்சிருக்க இந்த எலெக்ஷனு நல்லபடியாக, இது வரைக்கும் நல்லா நடந்திருக்கு, இனிமேல் நல்லா நடக்கும். இது தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் எல்லாருமே இதில் வந்து சிறப்பாக வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. தயாரிப்பாளர் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. அவங்கள எல்லா தலைமையெல்லாம் வந்து அந்த நிறுவனம் நம்மளுக்கு உண்டான எல்லா அத்தனை சலுகைகளும், ஏன்னா சலுகை இல்லாமல் தான் ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், இதே பண்ணம்பளம் உடம்பு சரியில்லாமல் போகும்போதும் ஒரு இன்சூரன்ஸ் கூட அங்கே ப்ராப்ளமாக வந்து இன்சூரன்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கே தெரியும். ஏன்னா சினிமாக்கள்னால இப்போ ஆரம்பித்து பாதிப்படத்திலே இருக்கும்பொழுது இந்த கொரோனா வந்ததுனால டோட்டலாக வந்து ஜாம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து பணத்தட்டுப்பாடு வந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, தயாரிப்பாளர்கள் பல பேர் பல சொத்துக்கள்லாம் எழுந்து படத்தை பாதியில் நிப்பாட்டி சில பேர் பூர்த்தியாகி எல்லாம் வந்து ஒரு விடியல் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான இந்த ஒரு செய்தி, இந்த எலெக்ஷனு இதை வந்து ஆரம்பித்ததுக்கு ரொம்ப எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்த அத்தனை தயாரிப்பாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது முடிஞ்சு நல்ல தலைமையை அமைஞ்சு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நல்ல, ஏன்னா இழந்த சொத்துக்களால் நிறைய பேர் மீட்டணும். பல திரைப்படங்கள் மக்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தருணம் நல்ல ஒரு தருணமாக அமையுது. நிறைய பேர் வந்து ஒரு புது புதிய சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நானும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த எலெக்ஷனை வருவனான்றதை யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். மக்களுடைய பேராதரவும் உங்களுடைய ஆசையாலையும் உங்களுடைய அன்பாலையும் நான் இன்றைக்கி நல்ல நிலையில் வந்துட்டு இந்த இடத்துல ஓட்டு போடுற அளவுக்கு கொஞ்சம் இந்த பொன்னம்பலத்துக்கு பலம் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி உங்களது விடைபெறுக நன்றி. இந்த தேர்தல் வந்து இந்த மாதிரி நடக்கூடாது என்னுடைய அபிப்பிராயம். தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் வரணும். அப்படி தான் நாங்கள்லாம் தலைவராக இருக்கையில் செக்ரட்டரியாக இருக்கையில் எலெக்ஷன் நடத்தினோம். இப்போது ஒவ்வொரு தலைவர்களும் கோடிக்கணக்காக செலவு பண்ணி, பொதுவாக எல்லாரையும் சொல்கிறேன், போன ரெண்டு பீரியடாக மூணு பீரியடாக கோடிக்கணக்காக பணத்தை செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க, வேறு வேறு மாதிரி அந்த பணத்தை எடுக்கணும்ல. எப்போதுமே ஒரு முதலீடு பண்ணால் அந்த பணத்தை எடுக்கணும்ல. அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து தப்பான காரியங்களை பண்ணி இண்டஸ்ட்ரியே வீணாக போச்சு. இன்றைக்கி அந்த கவுன்சிலுக்குள்ளே மரியாதையே போயிடுச்சு. நாங்கள்லாம் செக்ரட்டரியாக இருக்கையில் ஒரு எலெக்ஷனுக்கு 10,000 ரூபா செலவாகும், தலைவர் அடிக்கையில் 15,000-20,000 ரூபா செலவாகும். அந்த ப்ரிண்ட் பண்ணுவோம், கார்டு ப்ரிண்ட் பண்ணுவோம், சாப்பாடு கொடுப்போம், ஏன்னா உடம்பு சரியில்லாத முடியாதவங்களாம் காரில் கூப்பிட்டு வருவோம். இதுதான் நடைமுறையாக கோவிசெல்லின் காலத்தில், கேஆர்ஜி காலத்தில், எங்கள் காலத்தில், எல்லார் காலத்துலேயும் அதான் நடந்துகிட்டு. இப்ராஹிம் ராவத்தர் காலத்தில், முரளி காலத்தில், போன பீரியடு ராம்நாதன் சார் பீரியடுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து முன்னாடிலாம் யாருக்கு ஓட்டுன்னா ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டுன்னு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் எடுத்து சென்சார் பண்ணால் ஓட்டு உரிமை உண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க பைலா. அந்த பைலா தப்புன்னு நாங்கள் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தோம். போன எலெக்ஷன் வரைக்கும் நாங்களாம் நின்று பார்த்துட்டு முடியலை எங்களால். ரெண்டாவது, இன்னொரு அமைப்பிலிருந்து இன்னொரு அமைப்புக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தது பைலாவில். விஷால் வந்து போன ட்ரிப்பு வந்து ஒரு மாதிரியாக ஒரு குழப்பம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் குழப்பம் பண்ணி போய் கவுன்சில் 2 வருஷமாக மூடி இருக்கிற நிலைமை ஆயிடுச்சு. கவுன்சிலுங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளர் சிரமப்படுறாரா, அவருக்கு வந்து இன்சூரன்ஸு, உதவித்தொகை, மற்ற படிப்பு, குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, மற்ற அவர் கல்யாணம், ஒரு பொண்ணு கல்யாணம்னா அதுக்கு 50,000 ரூபா, ஒருத்தர் மெம்பர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் கொடுத்து விட்றேன், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுக்குமே அங்கே பணம் கிடையாது. இப்போ ஜெயிச்சு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் அவங்களாம் நாங்கள் எங்களுடைய அறிவுரை என்னென்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு எல்லாம் ஒரு ஜெனரல் பாடியை கூப்பிட்டு யாரும் வரக்கூடாது கவுன்சிலுக்கு உதவின்னு கேட்டு முதல்ல ரெவன்யூவை கலெக்ட் பண்ணோம். 14 கோடி இருந்தது விசால் பீரியடில், நாங்கள் ஒப்படைச்சிட்டு வரையில் 14 crores இருந்தது பணம்.
இப்போ சம்பளம் கொடுக்க பணம் கிடையாது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அப்போ இங்கே இவங்க போய் யார்கிட்ட தேட்டருக்கு, இன்றைக்கி கொரோனா பீரியடில் வர 8 மாதமாக இண்டஸ்ட்ரியே காலி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் எப்படி அதை மெயின்டைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத வர்றவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பாவது வணக்கம் வணக்கம் நீ தான் உங்களை தான் சொல்லிட்டுருக்கான் கவுன்சில் பழையவர். அதாவது இப்போ நடப்பு சங்கம்னு சொல்லிட்டு நம்ம பாலராஜா சுரேஷ் காமாட்சி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே ஒர்ப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் தனியாக போயிட்டாங்க. அப்போ யார் படம் கொடுக்குறது, ஏதோ ஒரு முடிவெடுத்தால் அது நிறைவேற்றணும்ல, கவுன்சில் நிறைவேற்றணும்ல, அது நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த கவுன்சிலுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. இதை சரிப்படுத்தணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசணும், பேசி எல்லோரும் முன்னாடி ஒன்றாகி யார் ஜெயித்தாலும் சரி அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, கவுன்சில் நல்லா இருக்கணும். நாங்கள்லாம் அதை வச்சு தான் 40 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், படம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லா வகையிலையும் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி மறுபடியும் திருப்பி வரணுங்கிறது என் ஆசை. கண்டிப்பாக இவங்களால நடத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வரவே முடியாது, கொண்டு வர முடியாது. இவங்க என்ன பண்ணணும்னா மூணு பேர் அதை மறந்துடணும், எலெக்ஷனை மறந்துடணும். ஜெனரல் பார்ட்டியை கூப்பிட்டு பொதுவாக எங்களை போல பழைய ஆளுகள் அட்வைசரை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம், எங்களை தலைவர் பதவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எல்லா பதவியிலும் இருந்துட்டோம். இப்போ வந்து கவுன்சிலை உருவாக்குறது மறுபடியும் இப்போ பாரதிராஜா ஒரு குரூப்பாக போயிட்டார், படம் பண்ணுறவங்கலாம் ஒரு அவங்கெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் வாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்க தானே இருக்கணும். பேருக்கு பிடிச்ச சொன்னு இருந்தால் போதுமா? நான் ஒரு படம் எடுக்கிறது இன்றைக்கி ஃபோனில் கூட படம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் போய் ஒரு டிவியில் படம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, உடனே சென்சார் பண்ணுறீங்க, உடனே மெம்பர் ஆகிடுறீங்க. அந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது. ஒரு படத்தை எடுத்து ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி அவன் படம் எடுத்து அவன் ரிலீஸ் பண்ணணும் தியேட்டரில், அப்போ தான் அவனுடைய சிரமங்கள் தெரியும். ரிலீஸ் பண்ணால் தான் அவருக்கு அந்த ஓட்டுரிமை உண்டு. ஒரு சாதாரண அசோசியேஷன் சங்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஆந்திரா கிளப்பு, டீனர் கிளப்பு, இதிலெல்லாம் என்ன முறை தெரியுங்களா? அந்த கிளப்பில் வந்து மெம்பராகினா 5 வருஷம் ஆனால் தான் ஈசி மெம்பருக்கே நிற்க முடியும். எங்கே நம்ம கவுன்சிலையும் அந்த மாதிரி ரூல் வச்சுருந்தோம். முதல்ல 5 வருஷத்தில் படம் எடுத்தால் தான் ஆஃபீஸ் பர்ரா வரணும். 5 வருஷத்தில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தால் தான் அவர் ஆஃபீஸ் பர்ரக்கே நிற்கணும், அப்போ தான் அந்த நாமினேஷனே செல்லுபடி ஆகும். அதெல்லாம் அவங்களே எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு. சரி, நடந்ததை பற்றி இனிமேல் திருப்பி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நடக்கணும்னா எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரு முறைப்படுத்தி இப்படி இப்படி தான் ரூல்ஸு பைலாவை புதுசாக உருவாக்கி நடத்தினால் மறுபடியும் கவுன்சில் நல்லாயிருக்கும். ஒரு அமைப்பு இருந்தால் தான் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். தொழிலை சினிமாவை அழிக்க முடியாது யாருனாலையும். ஒரு காலத்தில் 4 சேனல் இருந்தது, இன்றைக்கி 40 சேனல் இருக்குது. 4 சேனல் இருந்தது, நான் செக்ரட்டரியாக இருக்கேன், 4 சேனல்லையும் பணம் வாங்கி நம்ம படம் சாங் கொடுத்தோம்னா ஃபைட் கொடுத்தோம்னா அதில் பணம் வாங்கி கவுன்சிலில் ஒரு ஃபண்ட்ஸு ரைஸ் பண்ணோம், ஒரு 16 கோடி ரைஸ் பண்ணோம். இப்போ 40 சேனல் இருக்குது. உங்கள் சேனலில் வந்து இன்னும் 1 லட்சரூபா கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா கவுன்சிலுக்கு? ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு தானே ஓட்ட முடியும். அதனால எங்கள்கிட்ட வந்து இது சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறது நாங்கள் எதாவது கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது சேனலுக்கு, பொதுவாக சொல்கிறேன், எல்லா சேனலும் கொடுப்பாங்க அப்படிங்களா? அதை ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்மானங்கள் கொண்டு வரணும்.